ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் தான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தீபாவளி நைட்டு நான் மதுரைக்குள்ளே போயிருந்தேன். டவுன் எப்படி இருக்குன்னு காட்டுவோம் அப்படின்றதுக்காக அங்கே சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி வந்து நான் உரித்திருக்க இந்த சாரீ வந்து என்னுடைய நெய் பஞ்சு. நம்ம தோட்டத்தில் போடும்போது கூட அவங்களை காமிச்சிருப்பேன், நம்ம அக்கா பஞ்சு அப்படின்னு. அவங்க தான் இது வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த சாரியை நீ உடுத்தணும் அப்படின்னு சொல்லி, அதனால இந்த சாரியை நான் உடுத்திட்டேன். பஞ்சக்கா பார்த்துக்க சரியா. எனிவே, சாரீ வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம தீபாவளியில் என்ன தீபாவளி நைட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுன்றதை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நான் அலுமினிய வட்டை ஒன்று வாங்கினேன். என்னட்ட துணி காயப்படுறதுக்கு ஒரு வட்டை வச்சுருந்தேன், பிளாஸ்டிக் வட்டை இருந்தது, அதை நான் உடச்சிட்டேன். அதனால சரி ஒரு வட்டை வாங்கணுமே அப்படின்னு நினச்சேன். நம்ம வீட்டு பக்கத்தில் கொண்டுட்டு வந்தாங்க வட்டை, ஆனால் வந்து 600 ரூபா சொன்னாங்க, 600 ரூபா 650 ரூபா சொன்னாங்க. இது தீபாவளி நைட்டு நமக்கு நல்லாவே யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 கரண்டி வாங்கினேன். 1 கரண்டி வந்து 20 ரூபா, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்படின்றதுனால வாங்கினேன். தோசை கரண்டி ஒன்று வாங்கினேன், 3 கரண்டி 60 ரூபா தான். அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி மாவு கல்லில் இடிக்கிற கல் வச்சுருந்தேன், அதை வந்து நான் மேலேருந்து கீழே போட்டு இந்த இடிக்கிறத உடச்சிட்டேன். அதனால் இப்போ வந்து ஒரு கல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வெறும் 90 ரூபா தான். அப்புறம் இந்த காய் வடிக்கிறதுக்கு, காய் கழுவுறதுக்கு, கறியெல்லாம் கழுவுறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக இது ஒரு வட்டை வாங்கினேன், வெறும் 30 ரூபா தான். அப்புறம் வந்து முக்கியமான ஐட்டம் இது தேங்காய் துருவி. நான் கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தேன், அதில் சரியாக துருவ முடியாது, அதனால சரி கொஞ்சம் இந்த மாதிரி வாங்குமே அப்படின்றதுக்காக வாங்கினேன். இது வெறும் 130 ரூபா தானே, 130 ரூபா. அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இரும்பு சட்டி. அப்பாடி, இந்த சட்டி சரியான வெயிட்டு, வெறும் 200 ரூபா தான். 200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நான். நல்லா யூஸ் ஆகும், நம்ம பொறிக்கிறது இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரி, ரொம்ப வெயிட்டு. இந்த தலைப்பலகை ஒன்று வாங்கினேன். தலைப்பலகை வந்து 120 ரூபா. நல்ல இதுவே நல்ல வெயிட்டு மரப்பலகை. சும்மா கோடு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, மாவில் போட்டிருக்காங்க, தண்ணி பட்டா அழிஞ்சிரும்னு நினைக்கிறேன். எனக்கு சாமி கூட வந்து ஒரு தான் இருக்குது, ஒரு பலகை தான் இருக்குது. விளக்காது படி அதில் ரெண்டு வச்சுருக்கேன். சரி, கீழேலாம் சாமி பலகை வைக்கணும்னா எனக்கு பலகை இல்லாமல் இருந்தது. சரி, ஒன்று வாங்கணுமே அப்படின்றதுலாம் ஒன்று வாங்கினேன். இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்கை வச்சுருந்தேன், அது உடம்பு வச்சு அதனால மரப்பலகை ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் 5 மேட் வந்து 100 ரூபா தான், 5 மேட் வாங்கினேன். அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாய் வாங்கியிருந்தேன் நான், தீபாவளி நைட்டு தான் அதுவும் வாங்கியிருந்தேன். அது 350 சம்திங் வாங்கியிருந்தேன். இப்போ 3 வருஷம் ஆச்சு, இன்னும் எதுவுமே ஆகலை. அது மாதிரி இப்போ ஒரு செட்டு வாங்கி வந்திருக்கேன், 2 பாய் இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய தீபாவளி பர்ச்சேஸ், தீபாவளி நைட் பர்ச்சேஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.